சிவனின் 64 வடிவங்களில் புஜங்கலலித மூர்த்தியை பற்றி நாம் இப்பகுதியில் விரிவாக கண்டோம். காசிபா முனிவரின் மனைவிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அவரின் மனைவிகளான கத்ருவும் வினந்தையும் தங்களுக்குள் யார் அழகானவர் என்ற விவாதம் ஏற்பட்டது. இருவரில் யார் அழகானவர்களோ அவர்கள் மற்றவரை சிறையில் அடைக்கலாம் என தங்களுக்குள் முடிவெடுத்து கொண்டார்கள். இம்முடிவின் காரணமாக தங்களின் கணவர் காசிபா முனிவரிடமே சென்று தீர்ப்பினை கேட்டார்கள். காசிபா முனிவரோ கத்ருவே அழகானவர் என கூறினார். இதனால் கத்ரு விந்தையை சிறையில் அடைத்தாள். தனது விடுதலைக்காக விந்தை கத்ருவிடம் மன்றாடினால் கத்ருவோ உனக்கு விடுதலை வேண்டுமெனில் அமிர்தத்தினை அளித்தால் விடுதலை தருவதாக கூறினார். இதனால் தன் மகன் கர்ணனிடம் கூறி தனக்கு விடுதலை கிடைக்க தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தினை எடுத்து வருமாறு கூறினாள். தன் தாயின் விடுதலைக்காக தன் கடமையை செய்ய கருடன் தேவலோகம் சென்று தேவர்களிடம் கடும் சண்டையிட்டு அமிர்தத்தினை எடுத்து வந்தான். வரும் வழியில் திருமால் கர்ணனுடன் போரிட்டார். அவனின் தைரியத்தினையும் போரின் திறமையினையும் திருமால் கண்டு தன் தாயின் விடுதலைக்காக போராடுகிறான் என்ற நிலையை உணர்ந்து கர்ணனை பாராட்டி உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார். கர்ணனோ பதிலுக்கு திருமாலிடம் உங்களுக்கு 2 வரங்கள் தருகிறேன், நீங்கள் கேளுங்கள் என்றான். கர்ணனின் இக்கேள்வி தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள நினைத்தார் திருமால். தனக்கு வாகனமாக இருக்கும்படியும் இவ் அமிர்தத்தினை பாம்புகளுக்கு கொடுக்கக்கூடாது என கூறினார். அதன்படியே செய்வதாக கூறி சென்றான் கருடர். அமிர்தத்தினை தன் தாய் விந்தையிடம் கொடுத்து விடுதலையடை செய்தார். ஈசனை நினைத்து தவம் செய்து சிவனிடம் பல வளங்கள் பெற்றார். தன் தாயை சிறையில் அடைத்த கத்ருவை கொடுமைப்படுத்தினார். இதனால் கோபப்பட்ட நாகங்கள் பூஜைகள் செய்து சிவனிடம் தங்களுக்கு இறப்பும் கர்ணனமிருந்து பாதுகாப்பும் தரும்படி வேண்டினார்கள். இதனால் ஈசன் அவர்களுக்கு வரத்தினை கொடுத்து பாதுகாப்பும் பொருட்டு நாகத்தினை ஆபரணமாக அணிந்து கொண்டார். நாகங்களை ஆபரணமாக்கி தன் உடலில் சுற்றி கொண்டதால் ஈஸ்வரனுக்கு புஜங்கலலித மூர்த்தி என பெயர் ஏற்பட்டது. இவரை தரிசிக்க வேண்டுமெனில் கல்லணை அருகே உள்ள திருப்பெரும்புலியூர் சென்று தரிசிக்கலாம். இங்கு ஈசனை தரிசிப்பதன் மூலம் நாகசம்பந்தமான தோஷங்களும் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்தூரில் உள்ள சிவன் கோயிலிலும் இவரை தரிசிக்கலாம்.